அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது வந்து மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில் போட்ட வீடியோன்னு நீங்கள் பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பல முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்வீங்க. காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் மின் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார தடை எதிர்வரும் நாட்களில் தொடரும். மிகவும் பரவலாக பேசப்படும் கல்கத்தா மருத்துவரின் மரணம், காம கொடூர சைக்கோவின் உண்மை முகம், பணிப்பெண் கூறியது உண்மை, வாகனங்களுக்குள் கேமரா, வாகனம் உள்ளே கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது, ஓட்டுநர்கள் மிக கவனம். கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் மஹபூலா பகுதிகளில் ஆசிய நாட்டவர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக எல்லாரும் மாட்ட போகிறாங்க, ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக மாறப்போகுது. வெளியில் வண்டி வச்சு ஓட்டுறவங்க, அதே போல் குவைத்தில் பல பகுதிகளிலையும் தற்போது டிராஃபிக் வாகன நெரிசல் வந்து மறுபடியும் ஆரம்பமாகி இருக்குது. புதிய நாடு கடத்தல் மையத்துக்கு ஆண்கள் பெண்கள் மாற்றப்படுகின்றார்கள், விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். தற்போது குவைத்தில் ருதுபா காலநிலை நிலவி வருகின்றது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக வயதானவர்கள், மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க, மூச்சு விட முடியாமல் சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க தயவு செய்து வெளியில் அதிகமாக நடமாடாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரு சிலருக்கு வந்து மூச்சுத்திணறல் பிரச்சனை தான் வருது. ஏன்னா வெளியில் மூச்சு விட முடியாது, காற்றுடைய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அமுக்கம், அந்த வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமுக்கத்தன்மையில் தான் இருக்கும், தாளமுக்கம் மாதிரி இருக்கும் இந்த வெப்பம். வியர்வை என்பது குறைஞ்சது உடம்புலேருந்து ஒரு மணித்தியால் நீங்கள் வெளியில் நின்னீங்கன்னா குறைஞ்சது 1 லிட்டருக்கு மேலேயாவது உடம்புலேருந்து நீர்ச்சத்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு தாள அமுக்கமான இந்த வெப்பம். இது வந்து இந்த ருதுபா சீசன் வந்து இந்த பேரிச்சை மரங்களில் பேரிச்சை பழங்கள்லாம் பழுத்துருச்சுன்னா அதுக்கு பிறகு நின்றும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், பனியனில் இருக்கிற தண்ணியை வந்து புளியும் போது சாதாரணமாக ஒரு 15-20 நிமிஷம் வெளியில் நின்னதுக்கு, வண்டியில் கொஞ்சம் பொருட்கள் ஏற்றினதுக்கு எந்த அளவுக்கு வேர்வை வெளியாகுதுன்னு பாருங்கள். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். இதோ பாருங்கள் சாட்சி. வண்டிய விட்டு இறங்கி திருப்பி ஏறதுக்குள்ள தப்பரே போயிட வேண்டியது போறது என்னன்னு தெரியல. இப்ப அடிக்குது வெயில் மணிலா 12 மணி வெயில் கம்மியா தான் காமிக்குது, 40-41 தான் காமிக்குது. இருந்தாலும் பாருங்க புகை மூட்டமா இருக்குது, அப்படியே போக மூட்டமா அப்படியே இதா ஓடிட்டு இருக்கு. கல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பெண் முதுகலைப்பட்ட பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட துயர சம்பவம். ஒரு சைக்கோவால் நடத்தப்பட்ட இந்த கற்பழிப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர்தான் இந்த சைக்கோ சஞ்சய் ராய். 4 திருமணத்திலும் மனைவிகள் கொடுத்த வாக்கு மூலம் இவர் ஒரு காட்டுமிராண்டி போல் கற்பழிக்கின்றார். தன்னுடைய மனைவியாக இருந்தும் மனைவியை கூட காமத்தின் உச்சத்தில் கற்பழித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் தான் இந்த கயவன் வந்து சிக்கியிருக்கிறான். இப்படியான சம்பவங்களுக்கு தண்டனை படத்தில் தான். இது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை. படங்களில் தான் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை பார்க்குறோம், ஆனால் நியரில் இந்த மாதிரியான எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு சரியான ஒரு தீர்ப்போ இது வரைக்கும் கிடைச்சதில்லை. எத்தனையோ பெண்கள், இலங்கையாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும், எத்தனையோ பெண்கள் இது வரைக்கும் கற்பழிக்கப்பட்டது, பாலியல் வன்புறவு செய்யப்பட்டது தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இதுவரையிலும் எந்த ஒரு சரியான நியாயமான தீர்ப்பு கிடைச்சதா சரித்திரமே இல்லை. இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் ராய் என்ற நபர் அவருடைய மனைவிகளையே ரேப் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 மனைவிகள் வந்து அவரை விட்டு வெளியாகியிருக்கிறாங்க. கடைசியாக 4வது திருமணம் முடிச்சிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக வேலை பார்த்துருக்காரு, போலீஸுக்கு உதவியாளராக, வாலண்டரியாக வேலை செய்கிறவங்க போலீஸுக்கு உதவியாக, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி ஒரு நபர் தான்
இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது போய் வந்து இந்த மர்டர் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் மர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கண்ணாடி, அவங்க கண்ணில் போட்டுருக்கிற கண்ணாடிக்கு மேலால் அடித்து அவங்களுடைய கண்ணால் இரத்தம் வந்திருக்குது. அந்த வைத்திய பெண்ணுடைய கால் ஒன்று உடைச்சிருக்கிறான். மேலேயே மிகவும் வேதனையான விடயம். இது சம்மந்தமான மேலதிக தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு மூணு லிங்க் போடுறேன். தமிழ் வீடியோக்கள் இருக்குது, அதில் போய் பாருங்கள். காலை 11 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் மின்சாரம் தடைப்படும், குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் பகுதிகள். அல்ராய், அப்தலி, அப்துல்லா போர்ட், சபஹான், ஷுவைஹ் இந்த மாதிரி பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தொடர்ந்துமே உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பகுதிகளில் மின்சாரம் தடைப்படுறது உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தயவுசெய்து லிஃப்ட் எலிவேட்டர்களை பாவிக்காதீங்க. ஏன்னா எலிவேட்டர் உபயோகம் சில நேரங்களில் இடை நின்றுச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஒருவேளை மொபைல் ஃபோனும் வேலை செய்யலை, நீங்கள் எலிவேட்டரில் போகிறதையும் யாரும் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் உள்ளே தான் இருக்க வரும். ஒரு வேலை ப்ரீத் பண்ண முடியாட்டி மூச்சு திணறல் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதால் ரொம்ப கவனம். அதே மாதிரி சபா சாலிம் பகுதிகளில் இன்றைய தினம் மின்சாரம் தடைப்பட்டிருக்குது. டிராஃபிக் லைட் எதுவுமே வேலை செய்யலை. போலீஸ் அதிகாரிகள் தான் இந்த ருத்துபாவிலையும் டிராஃபிக்கை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. குவைத்தில் தற்போதைய சூழலில் மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே இருக்குது மின்சார தடை. மின்சாரத்தை பற்றிய மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கல் ஒன்றே வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய செய்தி சேவை. இதில் முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் அதிகளவான மின்சார வீண் விரயம் தான் இதுக்கு முக்கிய காரணம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அரபி தெரிஞ்சவங்க நிச்சயமா இந்த வீடியோ கேட்டு பாருங்க. في هذه الازمه على خلفيه سجل جديد لارتفاع مؤشر الاحمال الكهربائيه خلال الصيف الماضي ما يضع الحكومة أمام تحديات جسيمة في إيجاد حلول عاجلة لتفادي تكرار هذه الأزمة. فقد سجلت الكويت في أغسطس 2023 ميلادية رقما قياسيا جديدا في مؤشر الأحمال الكهربائية، حيث بلغ 16,500 ميجاوات، ما دفع الحكومة إلى اتخاذ إجراءات فورية للتصدي لهذا الارتفاع الكبير. ومن المتوقع أن تتفاقم أزمة الكهرباء في العام 2026 ميلادية إذا لم يتم التصدي لها بشكل فوري، مع توقع وصول العجز إلى 1,141 ميجاوات. وتعد أسباب انقطاع التيار الكهربائي في الكويت متعددة، حيث يشمل ذلك ارتفاع معدل الاستهلاك بمعدل يبلغ نحو 4.8% سنوياً، وتأخر الحكومة في تنفيذ مشاريع زيادة القدرة الإنتاجية، بالإضافة إلى الأعطال التي تصيب محطات التوليد، وتأتي في مقدمة هذه الأعطال خروج محطة التحويل الرئيسية عبدالله السالم عن الخدمة في سبتمبر الماضي. ومن أجل التصدي لهذه الأزمة تعمل الكويت حاليا على تنفيذ إجراءات متعددة، بما في ذلك تفعيل خطة الترشيد في جميع القطاعات، والتعاون مع دول منظومة الربط الكهربائي الخليجي في شراء الطاقة وتوقيع عقود لصيانة محطات التوليد، بالإضافة إلى تنفيذ الخطة الخمسية للفترة من عام 2024 إلى 2029 ميلادية. وفي هذا السياق أعلنت وزارة الكهرباء عن إنشاء 3 محطات لتوليد الكهرباء وتقطير الماء ضمن إطار توجه الكويت نحو تجنب الأزمة الكهربائية المتوقعة. كما تسعى الحكومة إلى الاستفادة من التعاون مع سلطنة عمان كخطوة استراتيجية لمواجهة تحديات الصيف المقبل، وهو ما يبرز الدور المهم الذي تقوم به عمان كشريك مفضل للكويت في هذا السياق. ويبقى التساؤل الذي يطرح نفسه: هل ستتمكن الحكومة من اتخاذ إجراءات لتجاوز هذه الأزمة المتجددة؟ أم أن الصيف القادم سيشهد مزيدا من الانقطاعات المؤلمة؟ إن مستقبل قطاع الطاقة في الكويت يعتمد على قدرتها على التكيف والابتكار في وجه هذه التحديات المستمرة. எவ்வளவு பணம் இருந்தும் வேலை இல்ல, சரியான கட்டமைப்பு சரியான ஒழுங்கமைப்பு இல்லாத பட்சத்தில் இதோ third fingerprint, மூன்றாவது கைரேகை ஆரம்பித்ததிலிருந்து பாருங்க, வாகனங்கள் நிறைந்து காணப்படுது ஒவ்வொரு இடங்கள்லையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஊழியர்கள் வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க.
காலையில் ஃபிங்கரை வச்சுட்டு போய் மத்தியானமாக வந்து அதுக்கப்புறமா அடுத்த ஃபிங்கரை வைக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இனிமே இடம் இல்லை, தேர்ட் ஃபிங்கர் வச்சே ஆகணும். எல்லாருமே வேலைக்கு குவிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேர் டிமிக்கி கொடுத்துட்டு தான் இருந்திருக்கீங்க இவ்வளவு நாளாக பாடுறா. அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், கஃபீலும் மாட்ட போகிறாரு, வண்டியில் உட்காந்து போகிறவங்களும் மாட்ட போகிறாங்க, அதே மாதிரி இந்த வண்டி வச்சு ஓடுற நீங்களும் மாட்ட போகிறீங்க. ப்ரைவேட் டாக்ஸி சாரி உங்கள் மேலே வந்துடுச்சு கவனம். இதுக்கு முன்னாடி வேன், அதுக்கு முன்னாடி பக்காலா, ஒவ்வொன்றா கண்காணிச்சிட்டு வந்தவங்க இப்போ அவங்களுடைய பக்கம், அவங்களுடைய பார்வை ப்ரைவேட் டாக்ஸி பக்கம் திரும்பிட்டு. هذا التصوير اللي انتم قاعد تشوفونه الان هو عبارة عن سيارات تابعة لأشخاص دخلوا الكويت بسمة دخول سائق ولا مندوب ولا ايا كان من هذه الوظائف، واشترى او حصل على هذه السيارة بمبلغ زهيد جدا اللي هو 250 300 400 دينار، وحول هذه السيارة الى وسيلة نقل جماعي ياخذ من خلالها الركاب من المستشفيات والمؤسسات الحكومية من خلال اعلانات ينشرها في وسائل التواصل الاجتماعي، ويقدر يتواصل مع شريحته او مع زبائنه ويعقد الاتفاق معهم انه يوصلهم ذهابا وايابا بشكل يومي. هذه السياره الخاصه. هذه السياره الخاصه. هاي نمرتها. هذا اخذ الزبون. هاي الزبون. هاي الزبون. هذا السياره. هذا الزبون. بس لا لا اوكي شغل صيدليه ما يطلع، هذا مو تاكسي، هذا مو تاكسي بابا. هذا رقم سياره ملوه، هذا زبون سوي اتفاق بس، هذا هو. شوف هذا هو بس هذا هو. طبعا هذا كله بشكل ممنوع، هذا كله مخالف للقوانين والنظم، لذلك تجد بأن هذه الجنسيات تدفع آلاف الدنانير عشان بس تدخل دولة الكويت. أنت تستغرب يقول تقول هذا شو يسوي يدخل داخل الدولة؟ هذا يدخل لأنه أساسا مو لاقي قوانين مطبقة، لاقي مساحة من الحرية، فوضى، يبي يسوي له مطعم سوى له مطعم، يبي يسوي له مقهى سوى مقهى، يبي يسوي صيدلية سوى له صيدلية، يبي يسوي تاكسي سوى تاكسي، اللي يبي يقدر يسوي. لكن انت كمواطن كويتي ملتزم بالقوانين والنظم واللوائح وما تقدر تسوي نص اللي هو يسويه. لكن هذا الوافد اللي انت قاعد تشوفه الان يسرح ويمرح ويوقف نهارا جهارا امام المستشفيات ويحط اعلاناته في وسائل التواصل الاجتماعي حتى انه يعمل هذه المؤسسة او مؤسسة النقل العام الخاصة فيه من خلال هذه السيارة، مستقلا بذلك ضعف القوانين المرورية وقوانين وزارة الداخلية وقوانين وزارة التجارة والقوانين الأخرى. نتمنى أن هذه الرسالة توصل إلى الجهات المعنية وتطبيق القوانين على هؤلاء الغير ملتزمين بذلك، لأن المنظر مالهم غير حضاري، اللي هم قاعد يسوونه غير قانوني، ولا إحنا ككويتيين نقبل بأن تكون مؤسساتنا مهترئة إلى هذا الشكل. அதில் என்ன இருக்குது? நாங்கள் நியாயமாகத்தான நேர்மையாகத்தானே உழைக்கிறோம், வண்டி வச்சு நாங்கள் டாக்ஸி ஓடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நாங்கள் யாரோடதையும் திருடலை, பொய் சொல்லலை, களவு எடுக்கலை, ஆனால் நாங்கள் வந்து யாரும் ஏமாத்தலை, வண்டி வச்சு தானே நாங்கள் ஹலாலாக தானே உழைக்கிறோம். இதுக்கு பேர் ஹலால் இல்லை, இதுக்கு பேர் பச்சை ஹராம். எப்படி ஹராம்னு சொல்கிறேன்னா, டாக்ஸி ஓடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் யார்? ஒரு ஹவுஸ் டிரைவர் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் டாக்ஸி எப்படி ஓட்ட முடியும்? அப்போ நீங்கள் எப்படி ப்ரைவேட்டாக வச்சு டாக்ஸி ஓட்டினா டாக்ஸி ஓட்டுநர்களுடைய வருமானம் அதில் பாதிக்கப்படும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாக்ஸி ஓட்டுநர்கள் இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. ப்ரைவேட்டாக டெலிவரி பண்ணுறவங்களால டெலிவரி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி டாக்ஸி நீங்கள் கள்ள டாக்ஸி வச்சு ஓட்டுறதால உண்மையிலேயே சட்ட ரீதியாக டாக்ஸி ஓட்ட வந்தவங்களுக்கு இன்றைக்கி டாக்ஸி ஓட்ட முடியலை. ஒரு நாளைக்கு 7 தினார், 8 தினார், 10 தினார் டாக்ஸிக்கு கம்பெனிக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கொடுக்கணும். அப்படி பணம் கொடுக்க முடியாமல் இன்றைக்கி எத்தனையோ பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கள்ள டாக்ஸி வச்சு ஓட்டினீங்கன்னா அது தவறு தான். ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க வீடியோ, விரைவிலேயே தடி தூக்குவாங்க அனைத்து ப்ரைவேட் டாக்ஸிகளையும். அதே மாதிரி சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க தயாராக இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சீர்திருத்த சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் தேவைகளை தொடர்ந்து பூர்த்தி செய்யும் திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுதால் சபா அவர்கள் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகின்றார். அதே போல மனித உரிமைகளை மதிப்பது தொடர்பான அனைத்து சர்வதேச தரங்களையும் அதன் பயன்பாடுகளையும் மேம்படுத்துவதில் தற்போது முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள். எதிர்வரும் நாட்களில்
இந்த சிறைச்சாலைகள் இருக்கிறவங்க டிபோர்ட் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு தங்குமிடம், உணவு வசதி மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சிறைச்சாலைகளில் இருக்கும் ஆண் பெண் கைதிகள் விரைவில் நாடு கடத்தப்பட உள்ளனர். கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று மஹபூலா பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய நாட்டவருடைய சடலம் என்பது தற்போதைய முதல் கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக உடல் கூராய்வுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. மஹபூலா பகுதிகளில் சம்பவம் நடந்திருக்குது. இதை பற்றி யாருக்காவது தெரியுமா, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்டை பொறுத்தவரையில் யாருடையுமே வம்பு தும்பு சண்டைக்கு போகாதீங்க. இதோ சபஹல் நாசர் பாலம் கடந்த 12 வருடங்களாக எந்த ஒரு முயற்சியும் இல்லாத நிலையில் இருந்த போதும் தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூர் ஆல் மெஷஹான் இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த தற்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வலியுறுத்தி இருக்கின்றார். நேரடியாகவும் சென்று பார்வையிட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவில் சபஹல் நாசர் பாலம் சரி செய்யப்படும். தப்பி ஓடிய ஓட்டுநர் பணிப்பெண்ணை கர்ப்பமாக்கிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் தற்போது விசாரணை, முதல்கட்ட விசாரணைகள் இருவரும் தொடர்பாக இருந்ததாகவும் அதன் பிறகு ஓட்டுநர் இவர் நாட்டுக்கு போயிருக்கிறார், இதுக்கப்புறமா இந்த தகவல் தெரிஞ்சதோட ஒத்தடியாக மறந்துட்டார் இந்த நாட்டையே, இதுதான் தற்போதைய நிலை. தற்போது அவரை வந்து இந்த நாட்டுக்கு சட்ட ரீதியாக இன்டர்நேஷ்னல் இன்டர்போல் ஏஜென்டூடாக பேசி அவர் இந்த நாட்டுக்கு கொண்டு வரதுக்குரிய முயற்சிகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெண் தற்போது காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்குது. அவருக்குரிய மேலதிக உதவிகளை வந்து குவைத்துடைய போலீஸார் செய்து வருகின்றனர். வீடுகளில் வேலை பார்க்குறீங்க, வந்தமா புலப்பன் பார்த்தமா போனமான் இருக்கணும். தேவையில்லாத வேலைகளை பார்த்து பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெண் ஒருத்தர், சகோதரி ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க. வண்டிக்குள்ளே உள்ளே கேமரா இருக்குது, தொடைக்க சொல்லும்போது தான் நான் செக் பண்ணினேன் அப்படின்னு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அந்த வீடியோவை. உண்மை, சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு 360 கேமரா இருக்குது, 360 டிகிரி கேமரா இருக்குது. வண்டிக்குள்ளே என்ன நடந்தாலும் அத்தனையுமே ரெக்கார்ட் ஆகும். வண்டிகளில் போகும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தவறு அது வந்து எல்லாமே பதிவாகும். ஏன், நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு போனாலும் சரிதான், அதுவும் கூட பதிவாகும். இந்த வீடியோ பார்க்காதவங்க இதையும் பாருங்கள். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷமா 2 வருஷத்துக்கு இன்னும் 13 நாள் 3 மாதம் தான் இருக்குது, எனக்கு 2 வருஷம் முடியல. ஆனால் இந்த வீட்டில் எல்லா இடம் கேமரா இருக்குது. இந்த வீட்டு என்னோடய குடும்பத்தை தவிர எல்லா இடம் கேமரா இருக்குது சரிங்களா. கிச்சன்லேருந்து சாலை இருந்து மேலே இருந்து பணியிருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஒரு கேமராவில் பார்த்து சின்ன விஷயங்கள் எனக்கிட்ட இவ்வளோ நாளைக்கு கேட்டதே கிடையாது. தெரியாத மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்த அளவில் நான் 19 வருஷம் வெளிநாட்டில் இருந்திருக்கேன், சவுதியில் இருந்திருக்கேன், குவைத்தில் இருந்திருக்கேன், ஓமானில் இருந்திருக்கேன், எல்லாத்துலேயும் இருந்திருக்கேன். ஆனால் இங்கே மாதிரி ஒரு விஷயம், அந்த பொடியும் இங்கே கண்டி ஓட்டுற பொடியும் போனதுலேருந்து சனிக்கிழமை ஆகுனா நான் தான் வண்டி கழுவுறது, வாசை கழுவுறது, எல்லாம் கழுவுறது தான். இப்போ சமைக்கணும், மேலே வேலை இருக்குது, சமைச்சிட்டு மேலே வேலைக்கு போகணும். அப்போ அன்றைக்கி என்கிட்ட பொம்பளை கேட்டால் வண்டி கழுவிட்டியான்னு கேட்டேன். இன்னும் சொன்னேன் கழுவிட்டேன்னு சொன்னேன். அப்போ திரும்ப கேட்டால் கேமராவில் வந்து வெள்ளையாக இருக்குது, கேமரா பின்பக்கம் பின்பக்கம் தெரிய மாட்டேங்குதுன்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், என்ன கேமரா, என்ன கேமரா, தொடக்க மாட்டேன், வீட்டில் உள்ள கேமராவா எங்கன்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னால் இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லி கேமரா காரில் உள்ள கேமராடே காமிச்சான். அப்போ நான் பார்த்தேன், கடவுளே, நம்ம இத்தனை வருஷமாக 18 வருஷமாக 19 வருஷமாக நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், இப்படி ஒரு சேர்த்து நம்ம கண்டதே இல்லை. அப்போ எல்லாம் நிதானமாக வாழ்ந்து எங்கே சொல்லி வேலையில் அப்புறம் திரும்ப போயிட்டு நான் அவள் காமிச்சா திரும்ப போயிட்டு நான் தொடச்சிட்டு வந்தேன். அந்த இவ்வளோ பிரச்சனை தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான், அதில் முழு உலகமே தெரியுது. நிதானத்தில் கையாளுங்க,
நானும் எங்கள் வீட்டுக்கு என் தம்பி போகல, தனியாக தான் போவோம், தனியாக தான் வருவோம். நானே கூட்டிகிட்டு போய்ட்டு மந்தடிச்சேன், கூப்பிட்டு போவோம், கூப்பிட்டு வரும், டவுனு கூப்பிட்டு போவோம். ஆனால் இப்படி ஒரு விஷயம், அந்த தம்பியும் தப்பானது கிடையாது, நாங்களும் தப்பானது கிடையாது. ஆனால் எனக்கு இது இப்போ ஒரு என்னடா, வீட்டு முழுக்க தான் கேமரா இருக்குது, இந்த காரில் கூட அப்படி கேமரா வைக்கிறதுன்னு யோசித்தேன் நான். இவங்க எப்படியா இருந்தாலும் ரொம்ப நல்லபடியாக ஊருக்கு போயிடுவோம், அதே போதும். சரி, எல்லாம் பார்த்து நிதானத்தில் கையாளுங்க, ஓகேவா? அவங்க சொல்கிறது வந்து 100%க்கு 100% உண்மை. சிலதில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது, சிலதில் வந்து 360 டிகிரி கேமரா இருக்குது. இது வந்து எல்லாமே இல்லை. நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்து, சரி நாங்கள்லாம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறதில்லப்பா அப்படின்றீங்க. சரி, நீங்கள் தப்பு பண்ணலை, ஆனால் சிலர் வந்து என்ன செய்வீங்க, வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போவீங்க இல்லையா, வீட்டுக்கு சொல்லாமல் எங்கேயாவது போவீங்க, எங்கேயாவது நிறுத்துவீங்க, வண்டிக்குள்ளே வச்சு நீங்கள் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசுவீங்க, வீடியோ எடுப்பீங்க, செல்ஃபி எடுப்பீங்க, வீடியோ கால் பேசுவீங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் ரெக்கார்ட் ஆகுதுன்றதை மறந்துடாதீங்க. இப்போ வரக்கூடிய புதிய நவீன வாகனங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு புதிய புதிய அல்ட்ரா சிஸ்டங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து கவனம், நாங்கள் தப்பு மட்டும்தான் பண்ணலை அப்படின்னு சொல்லாதீங்க. மற்றதும் நான் சொன்னதுகளும் தப்பு தான், அதனால் யோசித்து நடந்துக்கோங்க, ரொம்ப கவனம். அதே போல் தற்போதைய சூழலில் கோயத்துடைய பல பாலைவன பகுதிகளில் தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா நரிகளுடைய தொல்லை அதிகரிச்சிருக்குது. ஆட்டு பண்ணைகளுக்குள்ள வந்து, அதுவும் வேலிகள் இருந்தும் வேலிகளை தாண்டி பாய்ந்து வந்து ஆடுகளை கொண்டு தின்னுகிட்டு இருக்குது ஆட்டு பண்ணைகள் இருக்கிறவங்களுடைய கவனத்துக்கு. ரோடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை தொடர்ந்து அகற்றிக்கிட்டு வராங்க ஒரு சில மரங்களை. ஆனால் அகற்ற வேண்டியது மரங்களை அல்ல, பதாதைகளை அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. உண்மையிலேயே சில அட்வர்டைஸ்மெண்ட் போர்டால தொடர்ந்துமே ஆபத்து தான். قاعد يردم الصخر، قاعد يدفن الصخر، طالع طالع الوضع، الصخر قاعد طالع طالع، شوف الصخر، هذا الصخر، شوف يا وزيرة، طالع طالع الصخر، تبيعته بالرمل مع الأسف. تكلم منه، من تكلم؟ هذا شارع القاهرة، هذا إذا شارع القاهرة مشى سنتين ورا بعض أنا ما أعرف شيء، مع الأسف طالع. إذا لافتة بالمنظر هذا طالع، شوف اللافتة، مع الأسف لا هيئة الطرق، لا وزارة أشغال، لا عقود قاعد تشوف، مع الأسف فعلاً، مع الأسف. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அது காற்றுக்கு ஒருவேளை விழுந்துடும். அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டால் எத்தனையோ பேருக்கு ஆபத்து வந்திருக்குது. எத்தனையோ பேருக்கு வந்து அந்த ரோடு தெரியாமல் போகிறது. சில இடங்களில் வந்து அந்த பெனார்களை கட்டி வச்சுருப்பாங்க, அந்த பெனார்கள் ரவுண்டு போர்டில் அடுத்த வாகனங்கள் வாரது தெரியாமல் எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்குது. நிச்சயமாக இது எல்லாமே வந்து அகற்ற வேண்டிய விடயங்கள். ஆனால் சும்மா இருக்கிற மரங்களை அகற்றிட்டு இருக்கிறாங்க, நிழல் கொடுக்கறதுக்காக இருக்கிற மரங்களை கூட அகற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது மரங்கள் அகற்ற வேண்டியது இல்லை, அகற்ற வேண்டியது இந்த பதாதைகளையும் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுகளையும் தான். அதை பார்த்துட்டு போய் எத்தனையோ பேர் விபத்துக்குள்ளாகிறாங்க,
ஃபோன்லேயே 24 மணி நேரம் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு கொள்கிறாங்க. ஏற்கனவே எந்த என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு தெரியல, எத்தனை பேர் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ தெருக்கள் அதிகரிச்சிருக்குது. ஆனால் இது அதிகரித்தது மிகப்பெரிய ஆபத்து விபத்துக்களையும் உருவாக்குது. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம், அங்கே இங்கே எங்கேயுமே பராக்கு பார்க்காம தயவு செய்து வண்டியை கவனமாக பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் ருத்துபா தெரிவு நிலை மட்டும் மாலை நேரங்களில் மிகவும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.